ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ரொம்பவே சுலபமாக சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பூரி, சப்பாத்தி, ஈவன் சாதத்துக்கு கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த சூப்பர் டேஸ்டி வெஜ் குருமா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே இருக்குது, வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். கமிங் 28 வின்னர் அனௌன்ஸ்மெண்ட், வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதோட கிவ்அவேக்கும் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் செய்ய போகிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ ஒரு சின்ன தொட்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக நிறம் மாறினதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம். வெங்காயம் இது போல் லைட்டாக நிறம் மாறினதும் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் புதினா மல்லி சேர்த்து வதக்கிறப்போ நல்ல டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். புதினா மல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க, தக்காளி சீக்கிரமாக வதக்கி வந்துடும். தக்காளி கொஞ்சம் குழைவாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காகத்தான். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்க்குறீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவில் உள்ள பச்சை மசாலாலாம் போகிறது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நிக்கிட்டே கட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பீன்ஸ், அப்புறமா கேரட், 1 கை நிறையா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட இதில் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். காயெல்லாம் மசாலாவில் நல்லா கூட்டாகிறது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட திக்னஸ் சேர்த்தது போல் தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, நான் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காய் 1/2 அளவு வேகிறது வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 4-5 நிமிஷம் போல் இடையிடையே மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 1 தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு 1/2 கப் துருவன தேங்காய் எடுத்துருக்கேன், அதை 1 மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அப்புறமா 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1-5-6 போல் முந்திரி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்படி இல்லைனா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா உங்கள்கிட்ட கசக்கசாக இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது போனால் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா குறைவாகிட்டு காயெல்லாம் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் 2-3 நிமிஷம் போல் இருந்ததுன்னா அது ரெடி ஆகிடும். இடையில ஒரு முறை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, க்ளோஸ் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு, இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு, நல்ல மணமாகவும் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம், பட் போட்டால் சூப்பராக இருக்கும். கூடவே நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்து கலந்துட்டோன்னா அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி வெஜ் குருமா ரெடி.
சாதம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கிவ்அவேலையும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். இதே போலவே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.